எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களான இழு இக்கு இதுல வந்து ஒரு மாபெரும் ரகசியம் அடங்கியிருக்கு. இந்த இழு இக்குல ஒரு மாபெரும் ரகசியம் அடங்கியிருக்கு. இப்போ சாதாரணமாக வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னால், இந்த இழு இக்க அழுத்தி சொன்னால் அதுதான் வாசி யோகம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இழு இக்கு இது ரெண்டத்தையும் நீங்கள் அழுத்தி சொன்னால் அதுதான் வாசி யோகம். அதில் வந்து உங்களுக்கு உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க 10 வாசல் துறக்கும், மேலே இருக்க வெளிக்கண் சொல்லப்படுற, இதுக்கு பல பேர் இருக்குது. இருந்தாலும் முதல்ல இந்த இழுக்கு சொல்லிடுறேன். இழ் அப்படின்னும் போது இங்கேருந்து சொல்லணும். இழுன்னும் போதே அப்படி சொல்லி இக்கு அடுத்து சொல்லணும். இதை பாருங்க, அதாவது இழ சொன்னீங்கன்னா நாக்கு உள்ள போயிடும். அடுத்தது நாக்கை எடுக்காம அந்த இக்க சொல்லணும். இழு சொன்னீங்கன்னா நாக்கு மேலே போவோம், நாக்கை எடுக்காம அப்படியே அந்த இக்க சேர்த்து சொன்னீங்கன்னா வாசி வந்து வேலை செய்யும். இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கங்க, இழ் அதாவது இங்கேருந்து சொன்னீங்கன்னா இழ் அப்படின்னா நாக்கு உள்ள போயிடுதா, நாக்கை எடுக்காம அப்படியே இக் அப்படி சொல்லணும். இக் அப்படின்னாக்கா அந்த 10 வேசல் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஏழு சொன்னீங்கன்னா நாக்கு உள்ளே போவோம், இக்கு சொன்னால் 10 வாசல் ஆக்டிவேஷன் ஆகும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும். அதான் நல்லா புரிஞ்சுக்குங்க. அது பாருங்க, இந்த இடம் உள்ளே போகிறது நல்லா தெரியும். பொதுவாக வாசி பண்ணுறவங்களுக்கு ஊதும்போது இந்த இடம் வந்து மேலே ஏறி ஏறி இறங்கும். வாசி யோகம் பண்ணுறவங்கள பாருங்கள், சித்த வித்தை வாசி யோகம் பண்ணும்போது இந்த இடம் வந்து இதை பாருங்கள், அப்படி மேலே போய் போய் வரும். வாசி யோகம் பண்ணும்போது இந்த இடம் மேலே போய் போய் வரும். அதே மாதிரி இந்த இழும் இக்கும் சொன்னீங்கன்னா, இழும் இக்கும் சொன்னீங்கன்னா இந்த இடம் வந்து மேலே போய் போய் வரும். நல்லா பார்த்துங்க, பார்த்தீங்களா, இழு சொன்னீங்கன்னா நாக்கு உள்ளே போவோம், இக்கு சொன்னீங்கன்னா 10 வாசல் ஓப்பன் ஆகும். அது வந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ஓட்டை இருக்குது. ஓட்டைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஓட்டையில் ஊசி முனை வாசல்னு சொல்லப்படுற அளவுக்கு ஒரு ஓட்டை இந்த உச்சந்தலையிலேருந்து உள்நாக்குக்கு கீழே இருக்குது. வள்ளலாரோ அதான் சொல்லியிருக்காரு, உள்நாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே வெச்ச விளக்கு எரியதடி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெச்ச விளக்குன்றது தான் நம்மளுடைய ஆன்மா. நம்ம ஆன்மா வந்து வெளிச்சமானது, அதுக்கு இருட்டு கிடையாது. அந்த ஆன்மாவை நீங்கள் உணரும்போதே உங்களுக்கு இருட்டு மறைஞ்சிரும். இரவில் வந்து உங்களுக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இருட்டான அறையில் உட்காந்தா கூட உங்களுக்குள்ளே ஒரு லைட் எரியற மாதிரியே இருக்கும். அதுதான் அந்த வெச்ச விளக்கு எரியுதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. இதை நான் 26 வயசுலேயே உணர்ந்துட்டேன். அதனால தான் என்னால் இதை தைரியமாக சொல்ல முடியுது. இதை உணராதவங்க வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க. நான் 26 வயசுலேயே எனக்கு வந்து அந்த அவர் சொன்ன அந்த விளக்கை வந்து நல்லா உணர்ந்திருக்கேன். இப்போயே உணர்ந்துன்னு தான் இருக்கிறேன். அதனால தான் இதை வந்து தைரியமாக நான் சொல்கிறேன். அதுக்கு பல பயிற்சிகள் தேவைப்படுது. நான் அப்போ பயிற்சிகள்லாம் வேறு. இப்போ இது வந்து சுலபமான பயிற்சிகள் எல்லாமே. இந்த இழு இக்கு வந்து உங்களுக்கு அந்த 10 வாசலை திறக்கும். இழும் இக்கும் 10 வாசலை திறக்கும். ஆனால் அது கரெக்டாக சொல்ல தெரியணும். இழுன்னா இங்கே தொண்டையிலேருந்து சொல்லணும்.
இழுன்ற வார்த்தையை அப்படி இங்கேருந்து சொல்லணும். இக்கு அந்த இக்கு சொன்னீங்கன்னா அந்த தொண்டை ஏறி இறங்கணும். இழுன்னா உள்நா பக்கத்தில் நாக்கு போய் நிற்கும். ஜிக்கு சொன்னீங்கன்னா இந்த தொண்டை, அதாவது இந்த சங்கு பகுதி வந்து மேலே ஏறி இறங்கும். அதுதான் வந்து நீங்கள் இக்கு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இழு இக்கு இழு இக்கு இழு இக்கு உங்களுக்கு அந்த பத்தாம் வாசல் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து தான் அந்த சுழுமுனை வாசல் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க. பொதுவாக இதை வெளிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியா யோகத்தில் இதுக்கு பேர் வந்து வெளிக்கண். இது வந்து துரியாதீதம்னு சொல்லுவாங்க. துரியம் துரியாதீதம்னு சொல்லுவாங்க. இதை வந்து வர்மாவில் வந்து இதுக்கு பேர் வந்து கொண்டை கொல்லி. இந்த இடத்துக்கு பேர் வர்மாவில் கொண்டை கொல்லின்னு பேர். இந்த மூணு விரலை வச்சு இப்படி அசைக்க விடணும். நீங்கள் இந்த நடு மூணு விரலை, கட்டை விரலை விட்டுடணும், சுண்டு விரலை விட்டுட்டு இந்த மூணு விரலால் இப்படியே அசைக்கி விட்டீங்கன்னா இந்த சுழுமனை வாசல் திறக்கும். இதுக்கும் சுழுமனை வாசல் தான் பேர். உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க இடத்துக்கும் சுழுமனை வாசல் தான் பேர். இதுக்கும் சுழுமனை வாசல் தான் பேர். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் மனசை நிறுத்தி நிறுத்தி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து தலை கனமாகும். இந்த இடத்துல நீங்கள் மனசை நிறுத்தி நிறுத்தி பழகினா தலை வந்து கனமாகவும் பாரமாயிடும். ஆனால் இந்த உச்சிக்குழி அப்படின்னு சொல்கிற இடத்துல வர்மாவை பேர் கொண்டை கொல்லி, இதில் உச்சிக்கன் சொல்லுவாங்க, வெளிக்கன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மனசை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு தலை வந்து கனமாகாது. தலை வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும், உள்ளே ஒரு சில்லுன்னு ஆகும். ஏதோ ஒன்று ஒரு தித்திப்பாக நாக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து பயிற்சியில் தான் உணர முடியும், சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த இழிக்கு பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அப்படியே மனசை வந்து உச்சியில் நிறுத்துங்க. உச்சின்றது இது தான். இன்னும் நீங்கள் கரெக்டாக அதை அளக்கணுன்னா ஒரு பத்து விரலில் அள வச்சுங்க. இந்த புருவ மத்தியிலேருந்து நாலு விரல், இந்த நாலு விரலேருந்து இன்னொரு நாலு விரல், அப்புறம் ரெண்டு விரல், பத்து விரல் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிரும். நல்லா புரிஞ்சுங்க. பத்து விரல் அளவு, இந்த புருவ மத்தியிலேருந்து நாலு விரல், இன்னொரு நாலு விரல், அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு விரல் அங்கே வச்சிங்கன்னா அது கரெக்டான பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து உச்சிக்கண், வெளிக்கண், கொண்டை கொல்லி, DU20 எல்லாமே அதுதான். இந்த ரெண்டு காதுக்கும் நுனியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடம் தெரியும். ரெண்டு காதுக்கு நடுவில் இந்த இடம் புருவ மத்தியிலேருந்து பத்து விரல் அளவு வச்சிங்கன்னா அந்த இடம் தெரியும். மூணு விரலை வச்சு எப்படியே ஆட்டி விடுங்க. கொஞ்ச நேரம் சுகமாக இருக்கும், பல பிரச்சனைகள் நம்மளுக்கு சரியாகும். உடம்புல இருக்க மொத்த பிரச்சனைக்கும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு முக்கியமான வழி எதுனா இந்த உச்சிக்கண். இதுதான் உச்சிக்கண், கொண்டக்கொல்லி, DU20 எல்லாம் இதுதான். இதை தான் வந்து எல்லாருமே ஆக்டிவேஷன் பண்ணி விடுறாங்க. இதை பண்ணி விடுங்க. இழிக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.